வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். விதிக்கப்பட்டதும் விதிக்கப்படாததும் இவன் பல ஜோதிடர்கள் 99% என்னடானா எல்லாம் எழுதி வச்சுட்டா, விதிச்சது தான் நடக்கும், அதெல்லாம் வந்து உன் ஜாதகத்தில் இருக்குது, நான் சொல்கிறேன் அது அப்படியே நடக்கும், இப்படி தான் போயிட்டுருக்கு எல்லாமே. ஆனால் மிச்சம் மீதி 1% கூட வந்து என்னடானா, எங்கள் ஊரில் ஒரு ஜோசியர், அவர் பாவம் திடீர்னு ஒரு நாள் சொன்னார், என்ன ஜோசியமோ என்ன ஜாதகமோப்பா, கையில் காசு இருந்தா எல்லாமே நல்ல நேரம்தான் அப்படின்னார். இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள், இன்றைக்கி எம்எல்ஏ எம்பி எல்லாம் மோசமாக இருக்கான்னா அவன் எங்கேருந்து போனான், நம்ம மத்தியிலேருந்து தானே போனான். அதே மாதிரி தான் ஜோசியரும், ஜோசியர் என்ன ஆகாயத்திலேருந்து குதிச்சு வர்றாரா, இல்லை இங்கே இருக்கிற பக்கிலேயே ஏதோ ஒரு பக்கி 4 புஸ்தகம் படித்தோம், ஏதோ ஒரு ஜோசியர்கிட்ட இலை எடுத்தோம் தயாராகுது. இங்கே வந்து காமெடி என்னடானா, இப்போ வந்து எடப்பாடியை எடுத்து பாருங்க, அவரை ஜாதகம் எந்த பர்சனாலிட்டி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அந்த இழிப்பு என்ன சிரிப்புன்னு சொல்லக்கூடாது, அந்த இழிப்பு எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க. இந்த கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி, இதில் வந்து சாமுத்திரிக்கா லட்சணம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே போடுவான், அதில் 1 லட்சணம் கூட கிடையாது ஆனால் நாட்டை ஆண்டு விட்டார். அதே போல் இந்த மோடி, இவர் வந்து சிரிக்கிறப்பெல்லாம் பாருங்கள், அந்த சிரிப்பில் ஒரு வஞ்சகம் தெரியும், எப்படி நடந்து போச்சு எல்லாமே. இப்போ நான் வந்து மோடி ஜாதகத்தை நோண்டி நுங்கெடுத்து, இது ஒரு அழிவு சக்தி, கடவுள் வந்து அந்த அளவுக்கு இரக்கமற்றவராக இருக்க மாட்டார், இவெல்லாம் வந்து பிரதமர் ஆக முடியாது அப்படின்னு நம்பியிருந்தேன். இப்போ வந்து பிரச்சனை வந்து என்னடான்னா, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் எவனும் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஏரியாவிலேயே 4 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் போகிறப்ப ஒவ்வொரு முறையும் இது எப்போ வெடிக்கும்னு நினச்சிக்கிட்டா போகிறோம், இல்லை ஏதோ ஒரு நாள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கம் போகும்போது வெடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு கொஞ்சம் விலகி போவோம். அப்படி தான் போயிட்டுருக்கு எல்லாமே. இப்போ நான் சொல்ல வர்றது வந்து என்னடா பாயிண்ட்டு, நான் சொல்லக்கூடியது பாசிட்டிவ், அதாவது நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம்லாம் பல்பு வாங்கியிருக்கோ அந்த கிரக காரகங்களிலிருந்து விலகி இருந்து எந்த கிரகம் ஓரளவுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நிலைகள் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்திலும் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம சூழலுக்கு தேவையில்லாத மேட்டரெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அடக்கி வாசிக்கலாம், அந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஆனால் நாட்டில் அப்படியா நடக்குது? இல்லை எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கோம். என்ன இதே அவன் ஜாதகம் எப்படியா ஒத்த ஜாதகமோ அது என்ன கருமாந்திரமோ தெரியாது நமக்கு, நல்லா போயிட்டுருக்கான். அப்பன் டாக்டரு, பொண்ணும் டாக்டர் ஆகணுமா? உடனே அதுக்கு இதை துபாக்கூர் வேலையெல்லாம் பண்ணி அப்பன் பொண்ணு 2 பேரும் அரெஸ்ட்டு. அது யாரோ ஒரு ப்ரொஃபஸரு, அந்த பக்கி 2 பொண்ணையும் போட்டு தள்ளிட்டான் புதுசாக பறந்து வர்றதான். இது மாதிரி அதாவது கண்களை விற்று சித்திரம் வாங்குவதோ அப்படின்னு ஒரு கவிதை வரும், அந்த மாதிரி நம்ம ஜனங்களுக்கு வந்து எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிறது தெரியவே தெரியாது. இப்போ என் ஜாதகத்தில் வந்து குரு உச்சம், என் கைக்கு எப்பெல்லாம் கோல்டு வந்ததோ ஒன்று அடகு வச்சிருவேன் இல்லை கொய்யால் விற்றுருவேன், ஒன்று அடகு வைப்பேன் இல்லை விற்று தொலைச்சிருவேன்.
இப்போ கடைசி கடைசியாக வந்து மிஞ்சி இருக்கிறது எதுடானா இந்த பஞ்சலோகம் அப்படின்னு ஒரு இது இருக்கும் வளையம், அதுக்கு ஏதோ சம் மில்லிகிராம் தங்க கம்பியை போட்டு சுற்றி வச்சுருக்கான். அது ஒரு தான் கர்மம். என் ஜாதகத்தில் குரு உச்சம், நான் 3 கிலோ கோல்டு வச்சுக்குவேன், வச்சுக்கோ. புதைக்கும் போது கூட சேர்த்தா புதைக்க போகிறான், ஒரு வெங்காயமும் கிடையாது. குரு என்றால் தெய்வீகம், தெய்வீக கிரகம். வேற நான் பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சுக்கு இன்னும் என்னை விட்டு வச்சுருக்கானுங்கன்னா, 30 கோடி தேவர்களும் வந்து ஓவர் டைம் பார்த்துருக்கணும், அதனால தான் விட்டு வச்சுருக்கானுங்க. இன்னும் எப்பவும் முடிச்சு வச்சுருப்பானுங்க. சரி, இருந்தால் இப்படி தான் வீடியோவில் வீர தீரமாக பேசுவோம் போல். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எல்லாம் வந்து ஹிப்பாக்ரட்டிக்காக தான் இருப்பான் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லைங்க, வீட்டில் கூட அவ்வளோதான். ஏன் வீட்டில் கூட அவ்வளோதான், இப்படியே போச்சுன்னா பிச்சை எடுக்க வேண்டியதுதான். இப்படியே போனால் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ஓப்பன் ஓப்பன் டாக். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இப்போ இன்றைக்கி வந்து எவன்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கானோ எல்லா ஜாதகத்துலேயும் செவ்வாய் நல்லா இருக்காரா, எவன்லாம் பேங்கிங்கில் இருக்கானோ எல்லா பயலுக்கும் குரு நல்லா இருக்காரா, ஒரு வெங்காயமும் கிடையாது. அதனால தான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நாசமுத்து போச்சு, நாசமுத்து போச்சு. உங்களுக்கு விதிக்கப்படாததை நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பெறலாம். என்ன நம்ம எடப்பாடி பழனிசாமி மாதிரி, என்ன எடப்பாடி மாதிரி ஈஸியாக பெறலாம். ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும் யாராலும் கணிக்க முடியாது, யாராலும் கணிக்க முடியாது. இப்போ நாம் வந்து இந்த புதுமுக இயக்குநர்கள் இவனுங்க கதையெல்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். பிச்சை எடுத்துக்கிட்டு கடந்திருக்கான் நாய், சிங்கிள் டீக்கு கதி இருந்திருக்காது. மொதல் சான்ஸ் வரும், அது படம் வந்து முடிஞ்சு முடியாததுக்கு முன்னே நல்ல டாக் வந்துருச்சுன்னு வைங்க, அதே படத்தில் ஹீரோயினாக நடித்தவங்கள கல்யாணம் பண்ணிக்குவார், சொந்த படத்துக்கு பூஜை போட்டுருவார். அடுத்த 6 மாதத்துலேயே வந்து விவாகரத்து, அது என்ன கருவம், முடிஞ்சு போயிடும். நிறைய விதம்லாம் இருக்குது இதில். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கூட யாரோ ஒருத்தர் கேட்டார், நான் என்ன சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள், உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு போங்க, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஓப்பன் சேலஞ்ச், என்ன ஓப்பன் சேலஞ்ச், உங்கள் ஜாதகத்தை முதல்ல வந்து ஒரு சம்பிரதாயமான என்ன மாதிரி ஓத்தா உங்கள் அம்மா நல்லா பேசாமல் இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட போங்க, போயிட்டு இந்த ஜாதகத்துக்கு எதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கங்க. அதில் உங்களுக்கு எது மிக மிக அவசியமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க, 10 பைசா வேணாம், இட்ஸ் எ சேலஞ்ச். நீங்கள் மார்க் பண்ணது வந்து நியாயமானதா தர்மமானதா இருந்தால் நான் ரூட்டை போட்டுத்தரேன், என்ஜாய் பண்ணுங்க. இங்கே வாழ்க்கையில் வந்து ஒரு விதி இருக்குது, என்னடா, நீங்கள் எதையாவது பெற வேண்டும் என்றால் எதையாவது இழந்தாக வேண்டும். நீங்கள் எதை இழக்கிறீர்களோ அதற்கு ஈடானது ஏதோ ஒன்று வந்து சேரும். நான் எதையுமே இழக்க மாட்டேன்னா எதுவுமே வராது. நான் எல்லாத்தையும் இழக்க தயார் அப்படின்னா எல்லாத்தையுமே பெறலாம். இது சிம்பிள் ரூல் இது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எனக்கு வந்து என்னடான்னா சிரிப்பு சிரிப்பாக வரும், சிரிப்பு சிரிப்பாக வரும். இந்த பழைய பாட்டுங்களெல்லாம் எடுத்து போடுவாங்க எல்லாமே. அதாவது வந்து என்னடான்னா ஒரு ஹஞ்ச், ஹஞ்சில் அடிச்சு விட்டுறது. இதில் நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அதை வேறு டெவலப் பண்ணி வேறு மானத்தை வாங்குவாங்க. ஏதோ ஒரு பதிவு பார்த்தேன், என்னடானா ரோகாதிபதி லக்னத்தில் இருந்தால் உங்கள் எதிரி உங்களோடவே இருப்பான், உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். இந்த பாயிண்ட் ஓகே,
வேற எனக்கு எதிரி நான் தான் கொய்யால வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடந்தா தொழிலும் சூப்பராக நடக்கும், எந்த டென்ஷனும் இல்லை. வே ஒன்றும் இல்லை காமெடி, நேத்திக்கா முந்தை நேத்திக்கா ஒரு ஃபோன் வந்து, ஃபோன் எடுத்தேன். நான் 2000 ASI பேசுகிறேன், யாரோ லேடி. ஏன் மைண்ட் எப்படி போகும் யோசிச்சு பாருங்கள், என்னங்கடா இது. நமக்கு இந்த பிக்காளி பயலவங்களோட எந்த விதமான உறவும் கிடையாது, இன்க்ளூடிங் டவுன் பீப்புள், ஃப்ரெண்ட்ஸ், கோலீக்ஸ், பார்ட்னர்ஸ், வெங்காயம், எவனோடவும் எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் சேர்ந்து டீ குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அது கூட நான் எப்போ போவேன் எப்படி போவேன் தெரியாது. என்னடா வில்லங்க எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னடா மேட்ருன்னா, இவங்க வந்து எல்லாம் குற்றம் நடந்த பிறகு தானே எல்லாம் போய் அலையிறாங்க. அது அப்படி இல்லாமல் குற்றத்தை முன்கூட்டியே தடுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சு. இதில் காமெடி என்னடான்னா, இந்த யுனைடெட் ஸ்டேட்டாக இருக்கும்போதே YS CMR இருக்கும்போதே வந்து ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சேன், அங்கேருந்து ஏதோ ரெஸ்பான்ஸ் கூட வந்தது. அது அப்படியே இன்பாக்ஸில் கடந்ததா இல்லை அது எதனா பிரிண்ட்டை எடுத்து அது எங்கன்னா சுத்தலில் இருந்ததா அது என்ன தெரியாது. தெலுங்கானா பிரிஞ்ச பிறகு KCR CM ஆகிறாரு, நாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதில் 1x1 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குற்ற தடுப்பு இதற்கான யோசனைகளை எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாநில கனவுகள்லேயே சேர்த்து சிஎம்ஓக்கு அனுப்புகிறோம். அவங்க வந்து ஃபைனான்ஸுக்கு அனுப்புகிறாங்க. ஃபைனான்ஸில் வந்து எதாவது ஜாதி பிரித்தாங்களா இல்லை மொத்தம் அனுப்பினாங்களா தெரியாது. ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு, ஹோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஜிபிக்கு போயிருக்கு, டிஜிபி ஆஃபீஸில் தூங்குது, தூங்கட்டும் அது பற்றி பிரச்சனை இல்லை. பொத்திக்கிட்டு சும்மா இருக்கப்படாதா, சரி எஸ்பின்னா ஒரு ஐபிஎஸ் ரேஞ்ச் இல்லையா, அதனால் எஸ்பிக்கு தெரியாதனமாக ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன், ஐயா இந்த மாதிரி இந்த மாதிரி கதை, இந்த யோசனைகளை நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள், உங்களுக்கு எதனா மனசுக்கு வந்தால் உங்களுடைய அபிப்பிராயத்தோட டிஜிபி ஆஃபீஸுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி தொலைங்க, அது தேங்கி கிடக்குது கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு அனுப்பிச்சு. இது என்னடான்னா, நக்கர மாட்டுக்கு செக்குன்னு தெரியுமா சிவலிங்கம்னு தெரியுமா, அங்கே இருக்கிற சோம்பு ஏரியா அதை அப்படியே கட்டு கட்டி, எந்த ஏரியா, ஆ சரி அனுப்பியாச்சு, சிஐ இருப்பார்ல அவர் போய் இதெல்லாம் பார்ப்பாரா, அவர் வந்து ஏஎஸ்ஐ கிட்ட இது என்ன பாருமா, இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு எல்லாமே. நான் எதுக்கு சொல்ல வரேன், நீங்கள் தாமரைகளை தண்ணீராக இருந்தாலும், நீங்கள் பண்ணுறது எல்லாமே எம்ஜிஆர் வேலையாக இருந்தாலும், அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஜெர்க் ஆகும், ஜெர்க் ஆகும். இது கூட ஆகலைன்னு வைங்க நம்மளாம் கடவுள் ஆயிடுவோம்ல. இங்கே வந்து என்னடா மேட்ருன்னா, இந்த கடவுள் பசங்க இருக்காங்க பாருங்க, இவனுங்களுக்கெல்லாம் வந்து பொறாமை, என்ன பொறாமை, மனுஷன் கடவுள் ஆகிட்டான்னு வைங்க, கடவுளுக்கு அப்புறம் என்ன மரியாதை. நீங்கள் நல்லா பாருங்கள், எந்தெந்த ஜாதகத்துலலாம் வந்து குரு ஆட்சியோ உச்சமோ ஏதோ ஒரு பலம் பெற்றிருக்கிறாரோ அவனுக்கு தான் வந்து சோதனை மேல் சோதனை வரும், சோதனை மேல் சோதனை வரும். நீங்கள் ஜாதகத்தில் குரு உச்சமாக இருக்குது சூப்பர் அப்படிம்பீங்க, அவன் மஞ்சாதியை போய் கேட்டிங்களாம் இன்னும், அவன் பாட்டனை போய் கேட்டா அப்படிம்பா, அது அப்படித்தான், அது அப்படித்தான். சரி இருக்கட்டும், ஏதோ ஓப்பன் சேலஞ்ச் எல்லாம் விட்டுருக்கேன், என்ன பண்ணுறீங்க பார்ப்போம். நன்றி வணக்கம், சித்தூரில் இருந்து முருகேசன்.